பொருள் வந்து உலகத்தில் எல்லா நாட்டு எம்பசிலையும் என்னுடைய புக் இருக்குது. என்னை வந்து என்னை தேடிட்டு நீங்கள் எனக்குன்னா நாடுகள்லேருந்து வராங்க, முனுசாமி பார்த்து யாராவது வராங்களா? எங்கள் வீட்டு மாலத்தை ஜனாதிபதி வந்திருக்கிறாங்க, இந்தியாவுடைய இராணுவ தளபதி வந்திருக்கிறாங்க, ஸ்ரீலங்கா மினிஸ்டர் வந்திருக்கிறாங்க, எத்தனையோ கவர்னர் காசிமா பீவ் வந்து ரெண்டு மணி நேரம் எங்கள் வீட்டில் உட்காந்துருந்து போயிருக்காங்க. நிறைய ஐஏஎஸ் அதிகாரிலாம் வந்திருக்கிறாங்க. எதனாலாம் நீங்கள் எஸ்ஆர் வீட்டு இருந்தால் தான், இப்போ அந்த எஸ்ஆர் வீட்டு இருக்கிறதுனால தான் நீங்கள் வெளியே தெரிய வந்திருக்கிறீங்க. அதனால் நிறைய விஷயத்தை கற்றுக்குவாங்க. இது எப்போ கூட வாய்ப்பு இருக்குது. நேற்று கூட ஒரு ஸ்கேட்டிங் பண்ணுற ஒரு பையன் வந்து ஓவிய கண்காட்சி வச்சுருந்தான், முகுந்தன் ஒரு பையன். அவன் பார்த்தீங்கன்னா ஒரு 100 படம் வரைஞ்சி அவர் அதுவும் நீர் பண்ண ஓவிய கண்காட்சி வச்சுருந்தான். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் அதுலேயும் வந்து கோல்டு மெடல் வாங்கி தேசிய அளவில் போயிட்டான். ஓவியத்திலேயே அவன் ஒரு தலை சிறந்தவனாக இருக்கான். அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய மூளை வந்து 1000 இதை கொண்ட மூளை, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 20 இதழ் தான் விரிக்கிறோம். ஏதாவது சராசரி மனிதர்கள் வந்து 20 இதழ் விரிச்சுட்டு ஈகோ டிக்னிட்டி பர்சனாலிட்டி பார்க்குறோம். இதாகிட்டான், நான் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டான், நான் சலிச்சிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் சலிப்பேற கூடாது. எல்லாம் நடக்கும் தான், ஆனால் நம்ம ஏற்றுக்கொண்டு வாழணும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து சலிச்சோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு அடுத்த படிக்கு நம்ம போக முடியாது. இந்த ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இன்றைக்கி என்னை வந்து இதுக்காக பேச எனக்கு கூப்பிட்டாங்க. ஏன்னா உங்கள் குழந்தைகிட்ட பேசணும், நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆளுநர் கொடுங்கன்னு சொன்னால தான் நான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். அப்போ நான் பெற்ற விருதுகள் பார்த்தீங்கன்னா 1990 இது வரைக்கும் நான் 79 அவார்டு வாங்கியிருக்கிறேன். அதில் 6 விருதுன்னு சொன்னாங்களா, 7 முறை தேசிய விருது வாங்கியிருக்கிறேன், 5 முறை வந்து நேஷனல் மெரிட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. 2006 வந்து நேஷனல் அவார்டு கிடைச்சிது. எனக்கு பார்த்தீங்கன்னா அவார்டுக்குனு போய் 18 எனக்கு அவார்டு கிடைக்கவே இல்லை. நான் வந்து ஒரு தமிழன்றனாலையும் தமிழ்நாட்டினுடைய மெம்பர் யாருமே இல்லாதனாலையும் நான் தெரியல, அது நிறைய புறக்கணிக்கப்பட்டு தான் இருந்து